இங்கிலீஷில் ஒரு நல்ல சினிமா வந்துச்சு, ப்ரூஸ் த அல்மைட்டின்னு சொல்லிட்டு. அவன் புலம்பிக்கிட்டே இருப்பான், ஒரு இன்னசன்ட் காய். ஆக சில ஏனியிலேருந்து ஒரு நீக்ரோ டைப் ஆஃப் ஆள் வந்து, நான் தான் கடவுள், 24 மணி நேரத்துக்கு உன்னை கடவுள் ஆகிடுறேன், நீ என்ன வேணால் பண்ணலாம், பட் யூ கேனாட் பிளே வித் எமோஷன்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு. இவன் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ரோட்டில் போவான், எப்பயும் 4 ரவுடிங்க இவனை ரொம்ப வம்புக்கு எடுத்துருப்பாங்க. இவன் தான் கடவுள் ஆகிட்டானே, நம்ம பவர் வேலை செய்தான்னு பார்க்குறோம். அதனால் அவங்கள பார்த்து ஓன்வான், அவங்க 4 பேரும் பாக்ஸிங் பண்ணி எல்லாம் ஒருத்தன ஒருத்தர் அடிச்சின்னு கீழ் விழுந்துருவாங்க. இவன் இதுக்கு முன்னால் டிவி ஸ்டேஷனில் நியூஸ் ரீடராக இருப்பான், அங்கே இவனை சூப்பர் சீட் பண்ணி வேறு ஒருத்தனை எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவன் நியூஸ் படிக்கிற டைமுக்கு இவன் போயிட்டு அப்படின்வான், அவனுக்கு பேச்சே வராது. அதனால் இங்கேருந்து உப்புன்னுவான், பேஜெல்லாம் மாறிப்படும். அதாவது ஒரு பக்கம் நரேந்திர மோடி ஒன்றா, இன்னும் பக்கம் ராகுல் காந்தி ஒன்றா, இன்னும் பக்கம் எடப்பாடி பழனிசாமி, சம்மந்தமே இல்லாத ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கும், அவனும் பழி வாங்கிடுவான். அதுக்கப்புறம் ஒரு இமெயில் அனுப்புவான், உலகத்தில் யாருக்கெல்லாம் என்ன ப்ராப்ளம் இருக்கோ எனக்கு இமெயில் பண்ணுங்கள், 24 மணி நேரத்தில் அதை சால்வ் பண்ணிடுறேன். லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் இமெயில் வரும். இவனுக்கு எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரே ஒரு வரியில் யார் என்ன கேட்டாங்களோ எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிடுன்ட்டான். மறுநாள் பணக்காரலாம் ரோடு கொண்டான், ரோட்டில் இருக்கிறவெல்லாம் பங்களா போயிட்டான், தட் இஸ் கயாஸ் இன் தட் ஏரியா. ஸோ ஈ வாண்ட்ஸ் இம்ப்ரெஸ் இஸ் வைஃப், பட் வாட் ஆர் த கண்டிஷன், எமோஷ்னலாக யாரையும் நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இந்த பவரை வச்சு. இவன் வீட்டுக்கு வருவான், ஜன்னலை திறப்பான், ஒய்ஃப் இப்படி கூப்பிட்டுட்டு அப்படின்ட்டு இப்படின்வான், அதாவது இஸ் புல்லிங் சந்திரா, இஸ் புல்லிங் த ஸ்டார்ஸ். அவன் தலையில் அடிச்சுன்னு போயிடுவான், எனக்கு ரொம்ப தண்ணி அடிச்சிருக்கான் போல இருக்கு. மறுநாள் காத்தால கடவுள் வருவார், சொன்னான், கடவுள் உன் நீ ஆச்சு, உன் டியூட்டி ஆச்சு, நீயே வச்சுக்கோ, ஏன்னா சாதாரண ஒரு புருஷாக விட்டுடு, இந்த அல்மைட்டி ரோலெல்லாம் நமக்கு சூட் ஆகாதுன்னா. நீங்களும் அப்படி தான் ஆடுவீங்க. அதாவது ஒரு மீடாசன்னு தான், அவன் கஷ்டப்பட்டு தவம் செஞ்சு நான் எது தொட்டால் கோல்டு ஆகணும்னா, கடவுள் சொன்னால் நல்ல யோசனை பண்ணிக்கோ அப்படின்னு. ஆமாம் அப்படின்னா, போய் பொண்டாட்டியை தொடறான் கோல்டு ஆகிட்டா, சோறு தண்டான், இது தண்ணி குடிச்சாட்டா, எல்லாம் கோல்டாகி போச்சு. அப்புறம் என்ன பண்ணுவான், அவன் வாங்கின வரத்தில் என்ன லாபம்? ஸோ எவ்வளோ ராட்சசங்கள்லாம் வந்தாங்க, இரண்யகசிபு அவன் இவன் எல்லாம், அவங்கெல்லாம் என்ன கேட்டாங்க கடவுள்கிட்ட? மாயாவரம், மாயாவரம்னா சாகக்கூடாது, அதுக்கு கண்டிஷன்ஸ் எல்லாம் வேறு போட்டானுங்க, பகலில் சாகக்கூடாது, ராத்திரியில் சாகக்கூடாது, படியில் சாகக்கூடாது, வீட்டுக்கூடாது, என்னென்னமோ கண்டிஷன்லாம் போட்டான். ஸோ அவன் என்ன வரம் கேட்டானோ அதுலேயே ஒரு கேட்ச், அவன் கேட்டதும் மாயாவரம், ஆனால் வாங்கியதும் மாயும் வரம். ஏன்னா இது வரைக்கும் யாராவது ஒரு வரம் வாங்கி தப்பிச்சு தான் இருக்குமா? காட் நோஸ். உங்கள் ஆஞ்சநேயர் இருக்காரு, அவரே அப்படி தான் மாட்டிக்கினார் பாவம். நாரதரும் ஆஞ்சநேயரும் ஒன்றே தான். மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சுயவரம் நடக்குது. அப்போது மகாவிஷ்ணுக்கிட்ட போயிட்டு நாரதர் கேட்குறாரு, எனக்கு மகாலட்சுமியை கல்யாணம் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் மூஞ்சி நல்லா இல்லை, அதனால் எனக்கு ஹரி மூஞ்சி கொடுத்துரு அப்படின்னாரு. ஹரினா சான்ஸ்கிரிட்டில் நாராயணன்னு ஒரு அர்த்தம், குரங்குன்னு ஒரு அர்த்தம். பெருமாள் சிரிச்சுக்கிட்டே ஹரி மூஞ்சின்ட்டார். இவர் ஆஞ்சநேயர் கும்பகர்ண சரஸ்வதி கிட்ட எனக்கு வந்து உறங்கா வரம்னு கேட்க போய் உறங்கும் வரம்னு வாங்கிட்டான், அப்போ தான் தூங்கிட்டே இருந்தான் 6 மாதம். நல்ல இது வரைக்கும் யாரெல்லாம் வரம் வாங்கினாங்களோ எல்லாம் அவன் வாங்கின வரத்துலேயும் மாட்டிக்கிட்டு தான் கஷ்டப்பட்டான். ஸோ நெவர் கோயின் ஃபார் ஆஸ்கிங் பூன்ஸ். கடவுள்கிட்ட நீ ஒரே வரி சொல்லிடு, எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தான் தெரியும், எப்போ கொடுக்கணும்னு உனக்கு தான் தெரியும். ஸோ ஐ ஹாவ் நோ பர்சனல் பர்டிகுலர் ப்ரேயர்ஸ்ன்னு சொல்லிடு. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. வேண்டத்தக்கது எனக்கு எது நல்லதோ உனக்கு தான் தெரியும், வேண்ட முழுதும் தருவோய் நீ. எப்போ கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணுங்கிறதெல்லாம் நீயே பார்த்து எனக்கு படி இழந்துருந்தார். நக்கீர தேவர் பரிபாடல சொல்கிறார், யாம் வேண்டுவது பொன்னும் பொருளும் போகமும் அல்ல, நீ அன்பும் அருளும் மரணுமேயாங்கிறார். உன்னுடைய அன்பை கொடு, அருளை கொடு, தர்மத்தை கொடு, பொன் பொருள் போகமெல்லாம் எனக்கு வேணாம், அது என்ன கவுத்துரும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் பண்ணுவார். வி டோன்ட் நோ வாட் இஸ் குட் ஃபார் அஸ். நமக்கு புரியாமல் போகலாம், வாட் இஸ் குட் ஃபார் அஸ்ன்னு தெரியாமல் போகலாம். அதனால் நம்ம ஏதாவது ராங் ப்ரேயர் பண்ணி மாட்டிக்கிறதுக்கான ஒம்பும் இருக்கும். இப்போது எங்கிட்டையும் நிறைய பேர் கவுன்சிலிங்க்கு வராங்க, யாருன்னா ஒரு பொண்ணு வந்து, பாபா நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அவனை எப்படியாவது எனக்கு கட்டி வைங்க அப்படின்வான். அது நடக்கலைன்னு வச்சுக்கோ, அந்த பொண்ணு சொல்ல, பாபாவுக்கு பவரே இல்லை, நான் கேட்ட பையனை எனக்கு கட்டி வைக்கல. அந்த பையன் பொறுக்கே வந்துருவான். ஏன்னா இந்த காலத்தில் பாய்ஸு கொஞ்ச நாளைக்கு நல்லவனாக நடிப்பான். ஸோ இந்த பொண்ணு அது தெரியாமல் ஒரு ராங் பர்சனை ரைட்டுன்னு நினச்சிக்கிட்டு ஹீ ஷி வில் ஃபால் இன் டு எ ட்ராப்.
அதுக்கப்புறம் திருப்பி என்கிட்ட வந்து என்னை அடிக்கிறான் உதைக்கிறான் டைவர்ஸ் கட்சிட்டா நல்லா இருக்குன்னு கேட்பான். ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் பை காட்ஸ் டிக்டேஷன் இட்ஸ் குட் ஃபார் யூ. உங்களுக்கு புரியாமல் போகலாம், அந்த நேரத்துக்கு புரியாமல் போகலாம். ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை போய் தேலை பிடிக்கிறேன்னு போகும். தேள் கொட்டினா எவ்வளோ கஷ்டன்றது அம்மாவுக்கு தெரியும். அதனால் அந்த குழந்தை கையை பிடிச்சி இழுப்பா, அதுக்கு மேலே குழந்தை அழுவும், பலான்னு ஒரு அடி கொடுப்பா, தூரத்தில் தூக்கிட்டு போயிடுவா, எதுக்காக இதெல்லாம்? பிகாஸ் இட்ஸ் நாட் குட் ஃபார் த சைல்டு டு கெட் த ஸ்கார்பியன். அந்த மாதிரி நமக்கு எது நல்லது இல்லையோ அது நமக்கு கிடைக்காது, இதுதான் உண்மை. ஸோ கடவுள் அந்த நேரத்தில் நம்ம என்ன தான் மாஞ்சி மாஞ்சி தேங்காய் வச்சாலையும் சுக்கு சூற தேங்காய் வச்சாலையும் சுக்கு தண்ணி குடித்தாலையும் ஒன்றும் நடக்காது. நீ அதை கடவுளுடைய லிமிட்டேஷன் நினச்சிடாத, உனக்கு நல்லதுங்கிறதுனால கடவுள் அதை தடுக்கிறார். வெரி சிம்பிள். ஸோ இதெல்லாம் நமக்கு எப்போ புரியுதோ அப்போ நம்ம ஜானி ஆகிட்டுன்னு அர்த்தம்.